எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட்டு த்ரீயில் ஃபோர்த்தில் தேர்ட் கொஷின் காஸ் ஆஃப் சைன் இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன் வேர்ட்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத சுமால் ஏன்னு எடுத்துக்கலாம் சுமால் ஏ ஈக்குவல் டு சைன் இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் ஸோ சைன் நோட்ஸ் இந்த பக்கம் வச்சிங்கனாக்கா ஏ ஈக்குவல் டு ஃபோர் பை ஃபைவ்னு மாறிடும் ஸோ இப்போ ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கோங்க ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடுங்கிறது ஃபைவ் பை ஹைபோட்டோனிஸுங்கிறது ஸோ ஆப்போசிட் சைடு ஃபோரு ஹைப்போட்டோனிஸுங்கிறது ஃபைவ் ஸோ நமக்கு இது வேணும் இது ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் அது வந்து நம்மளுக்கு த்ரீ வரும் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இது நைனு இது சிக்ஸ்டீனு ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் இதனுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதில் நம்மளுக்கு காஸ் ஏ கண்டுபிடிச்சோம்னா சரி காஸ் ஏங்கிறது அட்ஜஸ்டன் சைட் பை ஹைபாட்டியஸ் அப்போ த்ரீ பை ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம் பி ஈக்குவல் டு டேன் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோரு ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது டென் அண்ட் வேர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டேன் ஆயிடும் அப்போ டேன் பி ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோரு ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பின்னு வச்சுக்கலாம் இது ரைட் ஆங்கிள் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனா ஹைப்பர் டென்னிஸ் டேன் பிங்கிறது என்ன ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜஸ்டன் சைடு அப்போ த்ரீ பை ஃபோர் இது சிக்ஸ்டீனு இது நைனு ஆட் பண்ணால் டொண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹைப்பர் டென்னிஸ்ங்கிறது ஃபைவ் ஸோ இப்போ இதில் சைன் பி கண்டுபிடிச்சிடலாம் சைன் பிங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ஸ் ஆப்போசிட் பை ஹைப்பர் டெனிஸ் இப்போ த்ரீ பை ஃபைவ் காஸ் பி அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் செட் பை ஹைபர்டிஸ் அப்போ ஃபோர் பை ஃபைவ் ஸோ அப்போ இங்கே சைன் இருக்கு இருக்குது காஸ் இருக்கு இருக்குது இங்கே a இருக்கு இருக்குது e so, a இருக்கு இது யூஸ் பண்ணி நம்ம இது ஈஸியாக முடிச்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் ஸோ காஸ் ஆஃப் சைன் இன் of ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம் இப்போ a மைனஸ் டேன் இன் வேர்ட்ஸ் ஆஃப் இதை வந்து பீனு எடுத்துருக்கோம் அதனால் பிஇ So cos a minus b ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா cos a into cos பி ப்ளஸ்ஸு sin ஏ into சைன் பி ஸோ இதை நம்மளுக்கு ஃபார்முலா ஸோ ஈக்குவல் டு cos a அப்படிங்கிறது த்ரீ பை ஃபைவு இன்டூ காஸ் பி அப்படிங்கிறது ஃபோர் பை sin ப்ளஸ் சைன் ஏ சைன் ஏங்கிறது ஃபோர் பை இன்ட்டு சைன் பி எப்படிங்கிறது த்ரீ பை ஃபைவ் ஸோ அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டூ இன்ட்டு டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால டூ டைமு இப்போ டூ டைம் இன்ட்டு டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் டூ இன்ட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ கொஷின் நம்பர் ஃபோரு தேர்ட் கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது தான் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்